வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 9th ஸ்டாண்டர்டோட பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து வந்து 3rd வகுப்புலேருந்து 5th வகுப்பு வரைக்கும், அதாவது 3rd ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாத்தோட புக் பேக் குவஸ்டின்ஸ் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து இப்போ தமிழ் வந்து 6th to 8th வரைக்கும் வீடியோ போட்டுட்டேன். அடுத்த வீடியோ வந்து 9th ஸ்டாண்டர்டோட வீடியோ, அதாவது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் வந்து போட்டுட்ருக்கேன். அதாவது நான் கண்டினியூஸாக இப்போ தமிழ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் தமிழை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் போடுங்க, சயின்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. என்னால் 1 by 1 தான் வீடியோஸ் வந்து போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தமிழ் முடிச்சுருவோம். நீங்கள் வந்து நான் போட அந்த நான் கொடுக்குற க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்நேரத்துக்கு நீங்கள் வந்து தமிழ் 6th to 8th வந்து முடிச்சிருக்கணும். ஸோ முடிச்சிருந்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கொடுத்த 6th to 8th வரைக்கும் உள்ள க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். நீங்கள் லைன் பை லைன் ஒழுங்காக உட்காந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 9th க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 9th plus 10th ரெண்டு கிளாஸோடைய க்வெஸ்சன்ஸ் வந்து இருக்கும். 9th and 10th ரெண்டுமே வந்து இந்த வீடியோவில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து 1 by 1 போனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 9th plus 10th ரெண்டுமே வந்து ஒரே வீடியோவாக வரும் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 9th வகுப்பு இயல்1 சரியான விடையை தேர்ந்தெடுக்க தமிழ் டேஷ் கொண்டு வந்துள்ளது, செவ்விலக்கியங்களை கொண்டு வந்துள்ளது, நாம் டேஷ் வாங்க வேண்டும், நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும், புத்தகங்கள் டேஷ் கொடுக்கின்றன, வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன, நல்ல நூல்கள் டேஷ் நல்வழிப்படுத்துகின்றன, நம்மை நல்வழிப்படுத்துகின்றன, தமிழ் விடுதூது டேஷ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது, சிற்றிலக்கியம். ஆன்சர் சி. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் மோனை, முரண், அந்தாதி, இந்த மூன்றும் வந்து இதில் வந்து நயமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் டி. அழியாவனப்பு, ஒழியாவனப்பு, சிந்தாமணி, அடிகோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், இயல்2 சரியான விடையை தேர்ந்தெடுக்க மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன, மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. அப்ப மிசை என்றால் மேலேவா இருக்கும், அதனாலதான் அதோட எதிர்ச்சொல் வந்து கீழேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீர்நிலைகளோட தொடர்பில்லாதது எது, ஆறு, இளஞ்சி, அகழி, மூன்றுமே நீர்நிலைகளோட தொடர்புடையது, புலரி மட்டும் நீர்நிலைகளோட தொடர்பில்லாதது. பொருத்தமான விடையை எடுத்து எழுதுக. கதிர் அலுவலகத்திற்கு விரைவாக டேஷ் வந்து விட்டான், அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. இதெல்லாம் வந்து நம்ம பேச்சு மொழி. ஸோ நம்மளுடைய பேச்சு மொழி வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து கரெக்டாக எழுதலாம் இந்த ஆன்சர்லாம். மல்லல் மூதூர் வயவந்தே, கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன, ஏ மறுமை. பொருந்தாத இணை எது, இதில் வந்து அந்த லெசன் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஏறுகோள், திருவாரூர், ஆதிச்சநல்லூர் பட்டிமன்றம், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எருதுக்காட்டி, கறிக்கையூர், ஆதிச்சநல்லூர் அறிக்கைமேடு, பட்டிமன்றம், பட்டி மண்டபம், ஓகேங்களா? ஸோ இதில் பொருந்தாத இது வந்து பார்த்தீங்கன்னா இணை வந்து திருவாரூர், கறிக்கையூர். முறையான தொடர் அமைப்பினை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுதுதல். இது வந்து ஒன்றும் இல்லைங்க, மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. நம்ம கரெக்டாக வந்து எப்படி ஒரு சென்டென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது ஒரு பேசிக்காக வந்து இந்நேரம் நம்ம வந்து டிகிரிலாம் முடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃப்ரேம் பண்ணோம், அவ்வளோதான். பின்வருவனற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். இதில் வந்து அறிக்கைமேடு, அகழ்வாயில், ரோமனி நாணயங்கள் கிடைத்தன. நீங்கள் வந்து லெசன் படித்தீங்கன்னா தான்
அந்த போர்ஷன்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தான் இதுக்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும். புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. 8, 10 ஆகிய எண்ணு பேர்களின் பின் வல்லினம் மிகாது. பட்டி மண்டபம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களே. ஸோ இதில் எது வந்து தவறான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 10 ஆகிய எண்ணும் பேர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படின்றது தான். ஓகேங்களா. ஐம்பெருங்குழு எண் பேராயம் சொற்றொடர் உணர்த்தும் இலக்கணம் தொகை சொற்கள். தொகை சொற்கள்னால் என்ன, தொகை சொற்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு புக்கில் வந்து 6 to 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் படித்தீங்கன்னா தானே அது படிக்கிற ஒவ்வொரு க்வெஸ்சனும் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து புரியாது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்க தமிழுக்குன்னு தனியாக புக் இருக்குது, அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் போய் படிங்க. ஓகேங்களா. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கர்நாடகம் கேரளம் ஆந்திரம் இதெல்லாமே இந்தியாவுக்குள்ளே இருக்குது, இலங்கை வந்து நம்ம கண்ட்ரிலே கிடையாது. ஸோ அதனால் அது வந்து இலங்கை வந்து ஆன்சர் பொருந்தாத சொல். ஆட் ஒன் அவுட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பிரித்தெடுத்த கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ கண்டெடுக்கப்பட்டுள்ளன நம்மளை வந்து பிரித்து எழுத சொல்கிறாங்க. கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன, இது வந்து மூன்று சொல்லாக வந்து வருகிறது. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன, இது எவ்வகை தொடர். இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு செய்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து செய்தி தொடர். வினா தொடர்னா க்வெஸ்சன் மார்க் கேட்குற மாதிரி, கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். கட்டளை தொடர்னா ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். உணர்ச்சி தொடர்னா ஆச்சரியக்குறி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே எதுவுமே இல்லை, நம்மளுக்கு ஒரு செய்தியை கொடுக்குற மாதிரி இந்த சொற்றொடர் இருக்கிறதுனால இது வந்து செய்தி தொடர். ஊழ் என்பதற்கு தற்கால பயன்பாட்டில் உள்ள தொடர் விதி. ஊழ் என்றால் விதி. மா ப்ளஸ் அடி இதன் புணர்ந்த வடிவம்னா சேர்த்த உள்ள வடிவம் கேட்குறாங்க. மாவடி எழுதி சேர்த்து எழுதணும். கொள்ளுதல் என்பதன் முதல் நிலை திரிந்த சொல் கொள். தூய்மையற்ற குருதியை எடுத்து செல்லும் இரத்த குழாய் எந்த குழாய், சிறைகள். இதெல்லாமே லெசனில் வரும், நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஆராய்ச்சி என்பதன் சொற்சுருக்கம் ஆய்வு. மணிமேகலை காப்பியத்தின் ஆசிரியர் யார், சீத்தலை சாத்தனார். தனி ப்ளஸ் ஆள் தனியால் சேர்த்தெழுத கிடைப்பது. தமிழர்களின் வீர விளையாட்டு என்ன, ஏறு தழுவுதல். இவள் ப்ளஸ் ஐ சேர்ந்தால் கிடைப்பது இவளை. ஆடிப்பட்டம் தேடி விதை இதுவும் லெசன்ல தான் வரும். ஸோ அந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களால் இது ஆன்சர் பண்ண முடியும். டேஷ் சிறந்தது சாலு சிறந்தது காலை சிறந்ததுன்னு சொல்லுவோமா, சொல்ல மாட்டோம். அது மாதிரி கீழே இருக்கிற அந்த சாலை அப்படின்றது யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து ஆப்டாக இருக்கிறது சாலை சிறந்தது ஏ, அந்த சின்னலாக போட்டிருக்க சாலைன்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நேரத்தை குறிப்பிடும் வானியல் சொல். நம்ம குரு ஓரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த நேரத்தை குறிப்பிடுற வானியல் சொல் வந்து ஓரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆன்சர் வந்து இதுக்கு ஓரை. தகவிலர் என்பதற்கு எதிர்சொல்லாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது வந்து தக்கார். இது வந்து லெசனில் வரும், நீங்கள் லெசன் படிச்சீங்கன்னா புரியும். தீரா இடும்பை தருவது. தீரா இடும்புனா வந்து துன்பம் நினைக்கிறேன். ஸோ ஆராயாமை ஐயப்படுத்துதல். ஸோ ஆராயாமல் ஒரு விஷயம் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறது, ஐயப்படுத்துதல். அடுத்தது வந்து பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. பசுமன் கலத்து நீர் பெய்தீர் ஈ எற்று. ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போல. தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஒருவனின் செயல்பாடுகளை அதோடு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் காணும். அனைத்தானும் மாற்ற பெருமை தரும் அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும். இதெல்லாமே லெசனில் வரும். ஸோ அது படிச்சிங்கன்னா உங்களால் வந்து இந்த பொறுத்துக்க பண்ண முடியும். அடுத்தது 4. கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பது எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகமாகும். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது. திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவை. இதில் எது சரியாக இருக்கும்னா 1, 3 சரியாக இருக்கும்.
இரண்டு வந்து தவறு. ஏன்னா வங்கி அட்டை இல்லைனாலும் நம்மளால் வந்து ஃபோன் நம்பர் அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சு பணம் செலுத்த முடியும் இல்லைங்களா. ஸோ அது மட்டும் தப்பு. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? ஊரக திறனறி தேர்வு. ஒன்றறி வதுவே, உற்றறி வதுவே, இரண்டு அறி வதுவே, அதனோடு நாவே, இவ்வடிகளின் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தொடு உணர்வு. பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று உணர முடியும்? அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோள்களிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏற்றி நடப்பர், இணையம், கணினி, தமிழ் இந்த மூணுத்தில் எது வந்து கரெக்டாக இருக்குன்னா ஏவுகணை. விடை சரி வரிசையை தேர்ந்தெடுக்க. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி. ஸோ எந்த செயலினா சித்தாரா நேவிக். ஸோ செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் கருவி வந்து சித்தாரா. இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயல் வந்து நேவிக். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பொருத்தமான விடையை தேர்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க. இதெல்லாம் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து சிறுபஞ்சு மூலம்னா என்ன, குடும்ப விளக்கு, சிவசுந்தாமணி, குறுந்தகை, இதெல்லாமே நம்மளுக்கு சிக்ஸ்த்துலேயே வரும். ஸோ ஃபஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம், சங்க இலக்கியம், குடும்ப விளக்கு, அற இலக்கியம், சேவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, தற்கால இலக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஞாபகம் நம்ம வச்சு பொறுத்துக்கெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். மாறுபட்ட குழுவினை கண்டறிக. அதாவது இதில் எந்த குழு வந்து அந்த நாட்டிலேருந்து ஒரு குழு மட்டும் இதில் வந்து குரூப் வந்து வித்தியாசப்படுது, அது என்னன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியகம், இது எல்லாமே வந்து என்டர்டைன்மெண்ட் பார்த்தினது. அடுத்தது கடி, ஊர், கூழ், கழி. அடுத்தது வினவினான், செப்பினான், உரைத்தான், பகன்றான். இன்னொன்று வந்து இன் கூட கிரு அம்பு. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன் கூட கிரு அம்பு மட்டும்தான் வித்தியாசமான ஒரு குரூப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கீழ்காண்பவற்றுள் உணர்ச்சி தொடர் எது? சிறு பஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்கள் பெரும்பாலும் மகுடு முன்னணியில் அமைந்துள்ளது. இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? என்னென்ன நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடத்தை புத்தக சாலைக்கு தருகை. இதில் எது வந்து உணர்ச்சி தொடர்ன்னு சொல்லும் போதே அங்கே என்ன இருக்கும்? ஆச்சரியக்குறி இருக்கும். ஆச்சரியக்குறி இருக்கா? ஆச்சரியக்குறி இருந்தாலே அதுதான் உணர்ச்சி தொடர். நீங்கள் வந்து மற்ற சென்டென்ஸை படிக்கவே தேவையில்லை, பார்த்த உடனே டக்குன்னு இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். இதில் எது வந்து சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க? மூன்றுமே வந்து தவறு. பூவாது காய்க்கும் மலர்கை அடிக்கோடிட்டு சொல்லுக்குரிய இலக்கணம் யாது? மலர்கைக்கு வந்து இலக்கணம் வந்து எதுன்னு கேட்குறாங்க. எதிர்மறை வினையச்சம், ஓமைத்தொகை. மலர்னு சொல்லியிருக்காங்க, இதில் ஓமை தொகையில் வருது. மலர்கை, மலர் போன்ற கை, ஓகேங்களா. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இயல், உயிர்மெய், மெய்யீறு, புதிது, மெய்மம் முதல் உயிரீறு, ஆணி, உயிர் முதல் உயிரீறு, வரம், மெய் முதல் மெய்யீறு. இதெல்லாம் படிச்சிங்கன்னா புரியும், இலக்கணத்தில் வரும், படிங்க. தமிழ் ப்ளஸ் பேசு என்பதனை சேர்க்க கிடைப்பது தமிழ் பேசு. செல்வி ப்ளஸ் ஆடினால் வந்து என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாமே இலக்கணம் தான். உயிரீறு ப்ளஸ் உயிர் முதல், பாலை ப்ளஸ் திணை வந்து உயிரீறு ப்ளஸ் மெய் முதல், கோல் ப்ளஸ் ஆட்டம் வந்து பி, மெய்யீறு ப்ளஸ் உயிர் முதல், மண் ப்ளஸ் அறிந்தது மெய்யீறு ப்ளஸ் மெய் முதல், கை ப்ளஸ் கல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ரொம்ப ஈஸி, கைகள்.
இதெல்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். இந்த சேர்த்தெழுது பிரித்தெழுது அட்லீஸ்ட் இதுவாது நம்மளை வந்து தமிழ் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கும். பூ ப்ளஸ் கல் என்பதனை சேர்க்க கிடைப்பது பூக்கள், தமிழ் ப்ளஸ் பேச்சு என்பதை இணைக்க கிடைப்பது தமிழ் பேச்சு, பூ ப்ளஸ் இனம் என்பதனை சேர்த்தெழுத கிடையாது பூவினம். அதான் நம்ம எப்படி சேர்த்தெழுதுன்றது வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து எந்த இடத்துல வரும், இத்து வந்து எந்த இடத்துல வரும்னு நம்மளுக்கு தெரியுதான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வைக்கிறாங்க. இசை ப்ளஸ் இனிக்கிறது என்பதனை பொருத்தமான உடன்பாடு, இசை இனிக்கிறது. திரு ப்ளஸ் அருட்பா என்பதை பொருத்தமாக உடன்பாடு மெய்யில் இணைக்க கிடைப்பது திருவருட்பா. சே ப்ளஸ் அடி என்பதனை சேர்க்க கிடைப்பது சேவடி. பல்லவர் கால சிறப்பு கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரம். அதாவது பல்லவருடைய காலத்தில் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எதுன்னு கேட்குறாங்க. பிள்ளையார்பட்டியா? கண்டிப்பாக கிடையாது. திரிபுவன வீரேஸ்வரமா? இல்லை. தாடி கும்பா? தாடி கும்பன்றது திண்டுக்கல்ல தான் இருக்குது. ஸோ மாமல்லபுரம்ன்றது வந்து பல்லவர் கால சிறப்பு கலைகளுக்கு ஒன்றுன்றது எல்லாருக்குமே தெரியும். பொதுவர்கள் பொலி உறப்போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏழு ஆறோட தான் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் இதே ஏழு ஆறில் போயிட்டு இந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி, கெடுதல் புணர்ச்சி. ஏன்னா அந்த மரவேர் வந்து எப்படி இருக்கும்னா மரம் ப்ளஸ் வேர், அந்த இடத்துல இம் வந்து போயிடுது இல்லையா, இம் போயிட்டு தானே மரவேர்னு வந்து மாறுது. ஸோ அந்த இம்ன்றது வந்து கெட்டு போயிருக்கு இல்லையா அந்த இடத்துல, அதனால் அது கெடுதல் புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதிர புகுத கணாக்கண்டின் யார் கனவில் யார் அதிர புகுந்தார், இதுவும் லெசன். இந்த லெசன் படிச்சிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்பு சிற்பங்களாக உள்ளவை தீர்த்தங்கரார் உருவங்கள், இதுவும் லெசன்ல தான் வரும். தயவுசெய்து லெசன் லைன் பை லைன் படிங்க. இந்திய தேசிய இராணுவத்தை டேஷின் தலைமையில் டேஷ் உருவாக்கினார். இந்திய தேசிய இராணுவத்தை மோகன்சிங்கின் தலைமையில் ஜப்பானியர் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது, வருக்கை இருக்கை, புல் என்றால் தாவரம், அல்லல் சேறு, மழவு தொடக்கம். ஓகே. இலக்கமும் செய்கோளம் இலக்கண குறிப்பு தருக. இளங்கமுகு பண்பு தொகை, செய்கோளம் வினைத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கில்லி நாடு, இத்தொடரில் குறிப்பிடுகின்ற நாடுகள் முறையே. நச்சிலைவேல் கோக்கோதை நாடுன்றது வந்து சேர நாடாகவும், நல்யானை கோக்கில்லி நாடு என்பதனை சோழ நாடு என்றும் சொல்கின்றனர். வெறி கமல் கழனியுள் உழுநர் வெள்ளமை, இவ்வடி உணர்த்தும் பொருள் மனம் கமிழும் வயலில் உழுவர் வெள்ளமாய் உழுதிருத்தனர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூற்று, இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். காரணம், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். இந்த கூற்று வந்து சரியா தவறான், அதுக்கு காரணம் வந்து சரியா கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறாங்க. கூற்றும் சரி காரணமும் சரி. ஸோ ஆன்சர் வந்து ஏ. அது லெசன் படிச்சிங்கன்னா புரியும். நைன்த் ஸ்டாண்டர்ட் ஏழு ஏழு படிங்க. ஓகே, ஏழு ஏழு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் படிக்கும்போதே அது நான் இயல் எந்த இயல்னு சொல்லிட்டு தான் படிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து இது வந்து உங்களுக்கு எதுக்காக ஆன்சர் தெரியல அப்படின்னா, நான் படிக்கும்போது ஆன்சர் தெரியல அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு போய் புக்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். தமிழுக்கு தனியாகவே வந்து சுறால வந்து நான் புக்கோடைய வந்து ரிவ்யூ வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ தனித்தனி லெசனுக்காக வந்து அதில் வந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும், நோட்ஸும் வந்து இருக்கும். ஓகேங்களா? கூற்று, பெரியார் உயிர் எழுத்துக்களில் ஐ என்பதனை ஐ எனவும் அவு என்பதனை அவ் எனவும் சீரமைத்தனர். காரணம், சில எழுத்துக்கள் குறைப்பதன் வாயிலாக தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என்று எண்ணினர். கூற்று காரணம் இரண்டும் சரி. ஓகேங்களா? இதுவும் லெசன் தான், இயல் எட்டோட லெசன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது, இக்குறளின் ஈற்று சீரின் வாய்ப்பாடு யாது, சீரின் வாய்ப்பாடு வந்து பிறப்பு. ஓகே, அதில் வர இலக்கணத்தை படிச்சிங்கன்னா தான் இதையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பெரிய வந்து கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வந்து கிராமர்லேருந்து தான் க்வெஸ்சன்ஸ் வரும், உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? முண்டி மோதும் துணிவே இன்பம், இவ்வடியில் இன்பமாக உருவகிக்கப்படுவது துணிவு, இதுவும் லெசன்லேருந்து தான் வரும். விடைக்கேற்ற வினாவை தேர்க்க, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து
வினை வந்து விடை வந்து கொடுத்துருவோம். பானையின் வெற்றிடமே நமக்கு அப்போ இதோடைய விட வினா வந்து எப்படி இருக்கணும், பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுலேருந்து அந்த வினாவை சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான், கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து ஞானம் என்பதன் பொருள் யாது? ஞானம் என்றால் அறிவு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இமயத்து கோடு உயர்ந்தென்ன இவ்வடியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? மலையுச்சி. இமயத்து கோடுனா மலையோட உச்சியை தான் இமயத்து கோடுன்னு சொல்கிறாங்க. தமிழ் புலவரை போலவே உரோம சிந்தனையாளர் கொண்ட கொள்கை ஒன்றே உலகம். ஆன்சர் டி. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. யா மரம் என்பது எந்த நிலத்தில் வளரும்? பாலை நிலத்தில். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பொருள் பின்வரும் நிலையணி. ஓகே. ஸோ அந்த சொன்ன அந்த சுர புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸையும் கொடுத்துட்டு பக்கத்துலேயே அது என்ன அணின்றது மாதிரியும் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த புக்கில் வந்து போய் படித்து பாருங்கள். அடுத்து வந்து தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் எத்தனை? 247. இதெல்லாம் வந்து பேசிக்கு, இதெல்லாம் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 216. அடுத்தது 10ஆம் வகுப்போடைய பாடம் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டோம், அடுத்து 10ஆம் வகுப்பும் நம்ம கண்டினியூஸாக பார்த்துடலாம். மெத்த 10ஆம் வகுப்போட 7.1 வந்து படிக்கிறேன். ஓகேங்களா? மெத்த வணிகளன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது 50 காப்பியங்களும் அணிகலன்களும். ஓகே, இது லெசன் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடல் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும். காய்ந்த இலைன்னு சொல்லும்போதே சருகுன்றத மீனிங் வந்து அங்கே வந்துடும். ஸோ உங்களால் ஈஸியாக வந்து ரிலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? காய்ந்த தோகையும், காய்ந்த தோகைக்கு வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க, காய்ந்த இலைக்கு வந்து சருகுன்னு சொல்லுவாங்க. எந்த தமிழ் நா என்பதனை பிரிக்க கிடைப்பது? m+தமிழ் +நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும். தொழிற்பெயர் வந்து பாடல், வினையாளன்னா அந்த பாட்டை வந்து கேட்குறவர், கேட்டவர். ஓகேங்களா? ஸோ அது வந்து கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன பயிர் வகையாக இருக்கும்? இது வந்து மணி வகை. ஓகே, இது வந்து லெசனில் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும் அது வந்து என்ன பயிர் வகையில் வரும்னு, மணி வகை. ஓகேங்களா? EL2 படுத்து நான் படிக்கிறது EL2 10ஆம் வகுப்பு. உனக்கு பாட்டுகள் பாடுகின்றோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் வடிவில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை எதுகை. ஓகே, இந்த ரைமிங்கில் வருதுல்ல, பாடுகிறோம் கூறுகிறோம், அதுதான் அவங்க கேட்குறாங்க. செய்தி 1, ஒவ்வொரு ஆண்டும் June 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2, காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 1, 2 ஆகியன சரி. ஓகேங்களா? இங்கே செய்தி 3 இல்லை, ஆனால் அவங்க வந்து 3 போட்டிருக்காங்க. ஆக்சுவலி செய்தி 1, 2 ஆகியன சரி. பாடு இதழ் பனிக்கடல் பருகி என்னும் உள்ளைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். பாடு இதழ் பனிக்கடல் பருகி. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மீசை சிரித்தார், வண்ண செயலுக்கு சொல்லுக்கு தொகையின் வகை எது? பண்பு தொகை. ஏன்னா அது வந்து பெரிய மீசுன்னு சொல்லும்போது இந்த மீசையோட பண்பு பெரிய மீசை, பெரிய அப்படின்றத சொல்லியிருக்கு. ஸோ அதனால் ஓகேங்களா? குண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்று தெற்கு. இது வந்து லெசன் படித்தீங்கன்னா தான் புரியும். நான் படித்தா இப்படியே படித்தா உங்களுக்கு புரியாது, நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 7.3, பின்வருவனற்றில் முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஓகேங்களா? சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். பாக்கம் இப்போ நிறைய வந்து நம்ம கல்பாக்கம் இந்த மாதிரி ஊர் பேர்லாம் கேள்விப்பட்டிருப்போம். பாக்கம் என்றால் சிற்றூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொருகளை பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருபு. காசி காண்டம் என்பது
காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஆன்சர் சி. ஓகே. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையும் வைத்து விருந்தளித்தான் என்பது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை. இன்மையிலும் விருந்து, இன்மை என்றால் வறுமை. ஓகேங்களா. விருந்தினை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையும் வைத்து விருந்தளித்தான் என்பது புறநானூறு. ஸோ இதில் உணர்த்தும் விருந்து வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வறுமையில் இருக்கும்போதும் விருந்து கொடுத்துருக்கான் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ இன்மையிலும் விருந்து, இன்மை என்றால் வறுமை. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும். இது வந்து பொறுத்துக்க. உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும். ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வடைவர். அதாவது இந்த பக்கம்லாம் வந்து அதோட மீனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அதோடைய அந்த செய்து வந்து இந்த பக்கம் வரும். குரல் வந்து இந்த பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒழுக்கத்தின் வழி உயர்வடைவர். ஸோ இந்த பக்கம் அதோடைய மீனிங் கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய இது வந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஓகேங்களா. இது மேட்ச் பண்ணும். எய்துவர் எய்தா பழி. இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு எது? கூவிலம் தேமா மலர். உணதருளே பார்ப்பன் அடியனே. யாரிடம் யார் கூறியது? இறைவனிடம் குலசேகரழ்வார். ஓகேங்களா. இதெல்லாம் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இயல் நான்கு பத்தாம் வகுப்பு தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இது கேன்சல் இல்லைன்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கோங்க, புக்கில் இருக்கும். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. தலைப்பு செயற்கை நுண்ணறிவு. குறிப்புகள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. ஸோ தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதெல்லாம் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்க. நம்மளுடைய நாலேஜ் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது? விசும்புனா என்னது? வானம். ஸோ இசைனா வந்து பேரொளி. அதனால் வானத்தையும் பேரொளியையும் அப்படின்ற மீனிங் வரும். ஓகேங்களா. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடரில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி முறையே. பால் வழுவமைதி, திணை வழுவமைதி, இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா அதான் தெரியும். பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? இலா. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமானூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி. சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது என்பது அது உணர்த்துது. அருந்துணை என்பதை பிரித்தல் அருமை பிளஸ் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்கர் கேட்டது டேஷ் வினா. என்ன வினாவா இருக்கும்? அறிவினாவா, அரியா வினாவா, குழல் வினாவா, ஐயவினாவா? ஐயவினா. ஓகே. அவருக்கு சந்தேகம் இருக்கு, அதனால சந்தேகத்தோட கேட்கறனால அந்த ஐயவினால வரும். அருளை பெருக்கிய அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்றும் இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தார் டேஷ். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இதுவும் லெசன்லேருந்து வரும். இயல் ஆறு. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரில் செயபாட்டு வினை தொடர் எது? ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது? தளர பிணைத்தால். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? இதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டினை தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன? இது லெசன்லேருந்து வந்திருக்கு. லெசன் படிச்சிங்கன்னா தான் இது கேன்சல் பண்ணுவோம். அங்கு வறுமை இல்லாததால். ஓகே. இயல் ஏழு. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க.
சி உழவு ஏர் மண் மாடு. ஃபஸ்ட்டு வந்து உழணும், அதுக்கப்புறம் ஏறு தழுவல் பண்ணணும், அப்புறம் மண் வந்து இது பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மாடு அப்படின்ற மாதிரி ஒரு அகர வரிசையை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே. இப்போ மாலவன் குன்றம்னா என்னன்னு கேட்குறாங்க. திருப்பதி வேலவன் குன்றம்னா வேலவன் சொல்லும் போதே அந்த இடத்துல நம்மளுக்கு முருகன் தான் ஞாபகம் வரும். ஸோ திருத்தணி. ஓகேங்களா, ஈஸியாக நம்மளால் இந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்றும் மேய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள். நெறியோடு நின்று காவல் காப்பர். இதுவும் லெசன்லேருந்தாங்க கேட்டிருக்காங்க. லெசன் படிச்சிங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போருடுதன் காரணம் ஆணிரை கவர்தல். ஓகே. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். எல் எட்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கை மேன்மை தரும் அறம் வந்து என்பதுன்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது. அதாவது நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது வந்து மேன்மை தரும் அறம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையராது அறப்பணி செய்தலை. ஓகே. உலகம் வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். அதியன் பெருஞ்சாத்தான். இது வந்து இந்த லெசனில் வரும், யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்றுள்ள தொடர் டேஷ். காலக்கணிதம்னு கவிதை வந்து இருக்கும், அதை வந்து அதில் இடம்பெற்றுள்ள தொடர் வந்து கேட்டிருக்காங்க. அந்த படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இதை ஆன்சர் பண்ண முடியும். இழந்தால் இம்மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் அகவற்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இயல் ஒன்பது. இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். இதுவும் லெசன் படித்தா புரியும். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஷ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். ஸோ இதுவுமே லெசன்ல இருந்தாங்க வரும். இதெல்லாமே லெசன் தான். வாய்மையே மழை நீராகி தொடர் வெளிப்படும் மணி உருவகம். இது வந்து இலக்கணம், இலக்கணமும் அந்த புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இது கொடுத்தே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். ஓகேங்களா, இதுவும் லெசன்ல தான் கேட்டிருக்கேன். லெசன் படிச்சிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் 10th ஸ்டாண்டர்டுடைய தமிழ் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, இதுக்கப்புறம் வர வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து வரும். இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து வரும். அது எப்படி வந்து கொடுக்க போகிறேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வைஸாக வந்து அதுக்கு கொடுக்க முடியாது. அது வந்து கிராமர் தான் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ஸோ கிராமர் வைஸ் வந்து வரும் அந்த வீடியோ வந்து. 6th to 12th வரைக்கும் உள்ள கிராமர், ஃப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இது மாதிரி எல்லாமே கலந்து வந்து கொடுக்க முடியாது அதுக்கு. ஸோ அது எப்படி வரும்ன்றது அந்த வீடியோ நான் சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் தமிழ் முடிச்சிருக்கேன், அடுத்து வந்து இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படி வரும். ஸோ எல்லோரும் வந்து கமெண்ட்டில் வந்து சயின்ஸ் போடுங்க, இங்கிலீஷ் போடுங்கன்னு கேட்குறீங்க. வெயிட் பண்ணுங்கள், ஒரு ஒரு வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.